இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொங்கல் பரிசாக என்னென்ன பொருட்கள் வழங்கப்பட உள்ளது என்பது குறித்து புதிய தகவல் ஒன்று விலகி உள்ளது அது என்ன என்பதை பெற்று தான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டெல்லாம் பார்க்க போகிறோம் பொங்கல் பரிசாக என்னென்ன பொருட்கள் வழங்குவது என்பது குறித்து பார்த்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் மற்றும் மூத்த அமைச்சரான துரைமுருகனோடு பார்த்தினா சமீபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பதினா என்னென்ன பொருட்கள் ரேஷன் கடைகள் மூலம் வழங்குவது என்பது குறித்து முடிவெடுக்கப்பட்டு விரைவில் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது பொங்கல் பரிசு தொகுப்பை பதினா ஜனவரி முதல் வாரத்தில் தலைமை செயலகத்தில் வைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்றும் புதிய தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்றதும் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பில் முழு கரும்போடு சேர்த்து இருபத்தி ஒரு வகையான பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த முறை பதினா பொங்கல் தொகுப்பில் பச்சரிசி சர்க்கரை ஆவி நெய் ஆகியவற்றை மட்டுமே தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு என்று அச்சடிக்கப்பட்ட மஞ்சள் பையில் வைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது இந்த முறை பதினா மக்களின் கடந்த ஆண்டு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் பொங்கல் பரிசு பொருளோடு ரூபாய் ஆயிரம் ரொக்க பரிசும் வழங்கவும் திமுக அரசு முடிவெடுத்துள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பில் வந்து ரொக்கம் வழங்குவது முடிவானதும் ரேஷன் அட்டைகளோடு வங்கிக் கணக்கை இணைக்க சொல்லியும் வங்கி கணக்கு இல்லாதவர்களுக்கு கூட்டுறவு வங்கிகளில் புதிய கணக்கு தொடங்க சொல்லியும் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி வருகிறது எனவே இந்த முறை பதினா பொங்கல் பரிசோடு சேர்த்து ஆயிரம் ரூபாய் ரொக்க பணமும் வழங்குவது உறுதியாகியுள்ளது அதிமுக ஆட்சியில் பதினா கடந்த ஆண்டு திமுக அரசு கொடுத்த பொங்கல் தொகுப்பிலும் முழு கரும்பு ஒன்று இடம்பெற்ற நிலையில் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு வழங்கவுள்ள பொங்கல் பரிசில் கரும்பு இடம்பெறாது என்றும் தகவல் கிடைத்துள்ளது இந்நிலையில் பார்த்தீங்கன்னா கரும்பை உடனடியாக விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து பொங்கல் பரிசு தொகுப்பில் சேர்த்து கொடுக்கவும் கோரிக்கைகள் எழுந்துள்ளது இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு பொங்கல் பரிசாக பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ரொக்க பணமும் மற்றும் சர்க்கரை பச்சரிசி நெய் ஆகிய பொருட்களும் வழங்கப்பட உள்ளது இதுதான் தற்போது வெளியான புதிய தகவல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அனுப்பினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறச்சி டவுட் எதுனா கொண்ட பஸ்ஸில் பண்ண பண்ணுங்கள்